சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய இடங்களில் எட்டாம் கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக நேற்று தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தின் கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேட்டிலும் இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் தலைமை செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்தார். கீழடியில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுடன் கொண்டிருந்த வணிக தொடர்பு கொண்டதற்கான கூடுதல் சான்றுகளை தேடியும் நகர நாகரிக கூறுகளை வெளிப்படுத்தும் நோக்கிலும் இந்த எட்டாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோழ பேரரசின் மாமன்னர் முதலாம் ராஜேந்திரனின் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தின் நகரமைப்பு மற்றும் மண்ணில் புதைந்துள்ள கட்டுமானங்களை வெளிக்கொணர்ந்து அரண்மனையின் வடிவமைப்புகளை தெரிந்து கொள்வதே இந்த அகழாய்வின் நோக்கம் என்று கூறப்பட்டுள்ளது.